வணக்கம் நான் உங்கள் சாந்தகுமார் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சென்னையில் இருந்தேன் இன்றைக்கி ஒரு மருத்துவ நிகழ்வு சம்மந்தமான ஒரு ஆய்வு நம்ம பேசலான் இருக்கோம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் சரிங்களா ராகுவோடைய நட்சத்திரமாக இருக்குது இந்த ராகு பகவான் வந்து ஆறில் இருக்கார் சரிங்களா இப்போ கேள்வி உங்களுக்கு என்னவாக இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு அதனால் அது அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க இவங்களுக்கு எதாவது ஆபத்து இருக்குதா அப்படின்றது தான் உங்களுக்கு கேள்வியாக இருந்தது நான் இதை பார்த்துட்டு சொன்னேன் இது வந்து ஆறாம் இடம் அப்படின்றது அடிவயிறு அங்கே ராகு இருக்கிறதுனால என்ன காட்டுதுன்னா அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு காட்டுது அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்போது ராகு அப்படின்னு சொல்லும்போது திடீரென்று விரியக்கூடிய அப்படிங்கிற விஷயங்கள் வரும் கரெக்டுங்களா நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பார்த்துருப்போம் இப்போ இந்த ராகு விரியக்கூடியது அப்படின்போது இந்த குடல் என்ன ஆயிருக்கு தன்னுடைய அந்த வயிறை விட்டு தாண்டி வெளியில் பிதுங்கி வெளியில் வர ஆரம்பித்து அது இறுக்கி போனதுனால் மலம் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஒரு பை வச்சு அதில் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப்பு டெம்பரவரியாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஓரளவுக்கு அவங்க உயிர் ஆபத்தை காப்பாற்றிட்டாங்க நான் திரும்ப வைக்கிறதுக்கு திரும்ப இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும் இது தாக்கு பிடிக்குமா அவங்களுக்கு அது வரைக்கும் உடம்புல திரும்ப இருக்குமா தான் கேள்வி டாக்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மருத்துவம் ஜோதிடம் மூலியமாக என்ன சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றது தான் அவங்க கேள்வியாக இருந்தது இப்போ பார்த்தோம் இந்த ராகு பகவான் வந்து ஆறில் தான் இந்த நிகழ்வு நடந்ததுன்றதை நம்ம பார்த்துட்டோம் பட் கேள்வி ஆயுள் சம்மந்தப்பட்டதாக இருந்தது சந்திரன் பத்து குடையவன் எட்டில் இருக்கார் ஆனாலும் சந்திரன் அங்கேயே இருந்தது அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்திற்கே தவிர பெரிய கண்டமாக சொல்ல முடியாது அப்படிங்கிறது நிகழ்வாக அங்கே நம்ம பார்க்க வேண்டியிருந்தது அவங்களுக்கு சொன்னோம் ஆப்ரேஷன் வந்து நவம்பர் மாதத்தில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்குது கோச்சார ராகு கேது பெயர்ச்சியும் இந்த நவம்பர் மாதத்தில் நிகழப்போகுது அப்போ அவங்களுக்கு சொன்னது இந்த ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக நடந்துடும் ஆனால் இன்னும் ஒரு ஒன்றரை ஆண்டுகளாவது அவங்களுக்கு முழுமையாக குணமாக வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளப் போகுது அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நிகழ்வாக சொன்னோம் ஏன்னா இந்த கோச்சார ராகு இந்த இடத்துக்கு திரும்ப ஆறாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்போ அந்த ஆறாம் இடத்துக்கு வரும்போது அதனுடைய பாதிப்புகள் தொடர்ந்து இருக்க தான் போகுது இது முழுமையாகல ஆனால் ஹீலிங் பெட்டராக இருக்குது முன்னே இருந்ததை விட இப்போ பெட்டராக இருக்காங்க ஆனால் ஒரு ஒன்றரை ஆண்டுகள் கூட எடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சொல்ல முடிஞ்சது இவ்வளோ அழகமாக பாருங்களேன் முழு ஜாதகமே நம்ம போடலை இந்த மாதிரி இரண்டு கிரகங்கள் மட்டும்தான் எடுத்திருக்கோம் ஆனால் பழ பலனை துல்லிதமாக எடுக்க முடியும் அவங்க ஜென்ம லக்னமே வேறு சரிங்களா அதாவது அவங்களுக்கு வந்து மீன லக்னம் பிறந்தது ஆனால் இன்றைக்கி இருக்கிறது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா துலா லக்னத்தில் கிட்டத்தட்ட எழுபது வயசு தாண்டினவங்க அவங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நிகழ்வுகள் பாருங்களேன் இந்த லக்னத்தில் இந்த நட்சத்திர புள்ளி போகும்போது இந்த நிகழ்வுன்றது எவ்வளோ அழகாக கனெக்ட் ஆகி சிம்பிளாக யார் ஒரு ஜோதிட அடிப்படை தெரிஞ்சிருந்தா கூட இந்த பலனை சொல்லிட முடியும் அவ்வளோ அழகாக ஏஎல்பி பலன்களை சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது இவ்வளோ சிம்பிள் பண்ணி கொடுத்துருக்கிற நம்ம பொது மூர்த்தி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஆய்வுகள் வந்து பல பேருடைய ஆயுளை காப்பாற்றுற அளவுக்கு இருக்கும் இந்த ஆப்ரேஷன் பண்ணலாம் தைரியமாக பண்ணலான்னு சொல்கிறதுக்கு டாக்டரே தைரியமாக இல்லை ஆனால் ஜோதிடம் சொல்ல முடியும் இல்லை தைரியமாக பண்ணலாம் இது இது அவ்வளோ பெரிய ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறத இந்த மாதிரி நிகழ்வுகளை சொல்கிறதுக்கான துல்லிதம் இங்கே தான் இருக்குது பாருங்கள் இன்னொரு ஜாதகத்தில் மீண்டும் சந்திப்போம் நன்றி